நல்லா பேசுறான், நிர்வாகம் பண்ணுவானா, நான் எப்படி பண்றேன்னு பாரு. உலகத்தின் தலை சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கணும். நீ நன்றி இல்லையா? என் பக்கத்துல எங்க ஐயா இருப்பார், யாருப்பா சகாயம் இருக்க. ஒவ்வொன்னையும் ஆலோசிப்போம், ஒவ்வொன்னையும் ஆலோசிப்போம். ஆட்சிக்கு வந்தா தான் நினைக்காத, இப்பவும் ஆலோசிச்சுட்டு தான் இருக்கான். மாபெரும் மேதகன் என் பக்கத்துல இருந்தான். நீ அசைக்க முடியாது. எனக்கு வேலை இருக்காது, அதை வேலையில நான் தலையிட மாட்டேன், என் வேலையில அவன் குறிப்பிட மாட்டான். ஒன்னு கூட நீ அசைக்க முடியாது. தலை சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பேன். கல்வியா உலக தரம் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும்தான் கனவோட நீங்க இருக்க முடியாது. மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவமை மக்களுக்கு. குடிநீர், தூய குடிநீர் இலவசமா கொடுப்பேன். சரியான சாலை வசதி, டோல் போட்டு வசதிக்கிறாங்க. வந்தவன ஒரு சிறப்பு தீர்மானம் சட்டசபையில 3 மாசம் அவகாசம் கொடுப்பேன். தமிழ்நாட்டுக்குள் சுங்கச்சாவடி டோல் கிடையாது. நீ இதுவரை வசூல் சகாசம் எடுத்துல, நீ நான் எடுத்துறியா 3 மாசம் அவகாசம் இல்லை. ராவா ராவா நான் புடி போட்டுவேன். இனிமேல் இந்த நெடுஞ்சாலையை நானே பராமரிச்சுக்கிறேன். என் மக்களுக்கு சுங்கச்சாவடி கிடையாது, சுங்க வரி கிடையாது. நீ பாட்டு போடா கார்ல அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கார் வாங்கும் போது 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 1.5 லட்சம் நீ வந்து இந்த சாலை வரி எடுத்தீங்க. அது எந்த சாலையில ஓட்ட எடுத்த, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நீ சாலை வரி எடுத்த. நான் 3 லட்சம் ரூபாய் கட்டிக்கல ரோடு டாக்ஸ், சாலை வரி, எந்த சாலையில் ஓட்ட கட்டின, எங்க ஓட்ட கட்டின? அப்புறம் சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிக்கிறதுக்கு பாதை ஏற்பட தர முடியாது. நீ என்ன வளர்ச்சி கேட்கறீங்க? என்ன வளர்ச்சி? குடிக்கிற தண்ணி குடுவ, அதுக்கு வரி 20 ரூபாய்க்கு தக்க தண்ணி குடுவ, 40 ரூபாய்க்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர துப்பு இல்ல. என்ன டெவலப் இருக்கு? என்ன வளர்ச்சி? இதோ வளர்ச்சி கொடுமை. இவன் காட்டுற வளர்ச்சி என்னன்னா, பல பல கண்ணாடி வணிக வளாகங்கள், அதுல விஷய ஏணி, அப்படி பார்க்க பல பல என்ன டெவலப், எப்படி ஆயிடுச்சு? டக்குன்னு சாப்பிட்டு சாகுது, பார்க்கிறது பீசா, அது இதுன்னு தீங்குறது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க. இதுவா இதெல்லாம் மாறிக்கொண்டு வருது, மாற்றிக்கொண்டு வரோம்.